प्लस टू मैथ्स एक्स इज 2.3 सेकेंड क्वेश्चन इफ इजेड वन ईक्वल टू 3 इजेड टू ईक्वल टू माइनस 7 इजेड 3 ईक्वल टू 5 + 4 सो दट इजेड वन इंटू इजेड टू प्लस इजेड 3 ईक्वल टू सो फर्स्ट इधर नम्बर प्रूव पड़ना लेफ्ट हैंड साइड लेफ्ट हैंड साइड LHS इजेड वन இன்டூ இஜட் டூ ப்ளஸ் இஜட் த்ரீ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ராக்கெட்டில் இருக்கிறத ஃபஸ்ட்டு பண்ணோம். இஜட் டூ ப்ளஸ் இஜட் த்ரீ இது ரெண்டே ஆட் பண்ணிங்கனாக்கா ஃபஸ்ட்டு இஜட் ஒன் அப்படியே எழுதிக்கலாம் 3 × ஸோ இஜட் டூ ப்ளஸ் இஜட் த்ரீங்கிறது இதை ஆட் பண்ணும்போது ரியல் பார்ட் மட்டும் இங்கே தான் இருக்குது, இங்கே ரியல் பார்ட் இல்லை. ஸோ இமேஜினரி பார்ட்டு இங்கே -7 இங்கே +4 -7 + 4 -3 இந்த ரியல் பார்ட் அப்படியே போட்டுக்கணும் 5 - 3 ஸோ இப்போ இதை மல்டிப்ளை பண்ணிங்களா 3 மல்டிப்ளை பண்ணோம்னா என்ன வரும் அப்படின்னாக்கா 3 5 = 15 ஸோ இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா -9 அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ இதை வந்து ஈக்குவேஷன் ஒன்றுனு வச்சுக்கலாம். ஸோ இது லெஃப்ட் ஹேண்ட் சைடாக ஃபஸ்ட் இது. ஸோ ரைட் ஹேண்ட் சைடு என்ன கொடுத்துருக்காங்க? ஸோ RHS இஜெட் ஒன் இன்ட்டு இஜெட் டூ ப்ளஸ் இஜெட் ஒன் இன்ட்டு இஜெட் த்ரீ. ஸோ ஃபஸ்ட்டு இஜெட் ஒன் இன்ட்டு இஜெட் டூ. ஸோ 3 இதை மல்டிப்ளை பண்ணிங்கனாக்கா -21 ஏன்னா 3 - -7 - 21 ஸோ நெக்ஸ்ட்டு இஜெட் ஒன் இன்ட்டு இஜெட் த்ரீ ப்ளஸ்ஸு. ஸோ இங்கே ப்ளஸ்ஸு இஜெட் ஒன் இன்ட்டு இஜெட் த்ரீ. ஸோ இஜெட் ஒன்னையும் இஜெட் த்ரீயும் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 3 எடுத்துகிட்டு இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்கனாக்கா 15 3 5 = 15 ஸோ 3 4 = 12 + i அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்குது. ஸோ அப்போ அதில் என்ன ஆகுது? ஸோ ரியல் பார்ட்டு 15 மட்டும், அப்போ 15 ஸோ -21 + 12 இதை நம்ம ஆட் பண்ணும்போது -9 ஸோ இது ஈக்குவேஷன் 2. அப்போ ஃப்ரம் 1 & 2 ரெண்டு ஈக்குவலாக இருக்குது ரைட் ஹேண்ட் சைடு. அப்போ ஃப்ரம் 1, 2 ஸோ ரைட் ஹேண்ட் சைடு ஈக்குவலாக இருக்கிறதுனால என்னுடைய லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ஈக்குவல் தான். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன இருக்குது ஃபஸ்ட் ஈக்குவேஷனில்? இஜெட் ஒன் இன்ட்டு இஜெட் டூ ப்ளஸ் இஜெட் த்ரீ ஈக்குவல் டு இஜெட் ஒன் இன்ட்டு இஜெட் டூ ப்ளஸ் இஜெட் ஒன் இன்ட்டு இஜெட் த்ரீ. ஸோ ஃபஸ்ட்டு இதோட ஈக்குவேஷன் ஃபஸ்ட்டு சப்டிவிஷனோட ப்ரூஃப் ஓவர். நெக்ஸ்ட்டு செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். ஸோ செகண்ட் சப்டியூஷனுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன இருக்குது? ஸோ LHS. ஸோ LHS செகண்ட் சப்டியூஷனுக்கு இஜெட் ஒன் ப்ளஸ் இஜெட் டூ இன்ட்டு இஜெட் த்ரீ ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு இஜெட் ஒன் ப்ளஸ் இஜெட் டூ இது ரெண்டே ஆட் பண்ணணும். ஸோ இங்கே ரியல் பார்ட் மட்டும் இருக்கும், இங்கே இமேஜினரி பார்ட் மட்டும் இருக்கும், அதை அப்படியே எழுதிக்க வேண்டியதான் 3 - 7 ஸோ இஜெட் ஒன் ப்ளஸ் இஜெட் டூ வேலை முடிஞ்சது. இன்ட்டு இஜெட் த்ரீங்கிறாங்க, இஜெட் த்ரீங்கிறது 5 + 4 ஸோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். ஃபஸ்ட்டு 3 எடுத்துகிட்டு இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். -7 எடுத்துகிட்டு இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். 3 எடுத்துகிட்டு மல்டிப்ளை பண்ணிங்கனாக்கா 15 + 12 ஸோ -7 எடுத்துகிட்டு பண்ணுங்கனாக்கா -35 ஸோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா -28 i² -28 i² i² வேல்யூ -1 நமக்கு ஆல்ரெடி தெரியும். i² -1 போட்டால் இது +28 மாறிடும். அப்போ 15 ஸோ 12 - 35 அப்படிங்கிறது நம்மளுக்கு என்ன அப்படின்னாக்கா -23 i i² -1 போட்டிங்கனாக்கா +28. ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு என்ன வருது? 343. அப்போ 43 - 23 ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு கரெக்டாக ஆன்சர். இதை வந்து ஈக்குவேஷன் 3 வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு ரைட் ஹேண்ட் சைடு. ஸோ RHS RHSல இஜெட் ஒன் இஜெட் த்ரீ ப்ளஸ் இஜெட் டூ இஜெட் த்ரீன்னு வச்சுருக்காங்க. ஸோ அப்போ அப்படி பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆகுது? இஜெட் ஒன் இன்ட்டு இஜெட் த்ரீ இஜெட் ஒன்னையும் இஜெட் த்ரீயும் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம்னா ஃபஸ்ட்டு 3 இதை மல்டிப்ளை பண்ணிடுங்க. மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 3 5 = 15 3 4 = 12 ஸோ நெக்ஸ்ட்டு ப்ளஸ்ஸு
இஜட் டூ இன்ட்டு இஜட் த்ரீ, இது இதையும் மல்டிப்ளை பண்ணோம். மைனஸ் செவன் ஐ எடுத்துகிட்டு இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிடலாம். அப்போ மைனஸ் 35 ஐஇ, இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா மைனஸ் 28 ஐ ஸ்கொயர். ஸோ ஐ ஸ்கொயரோட வேல்யூ மைனஸ் ஒன் ஆல்ரெடி தெரியும், அப்போ ப்ளஸ் 28 ஆகிடும். ஸோ இப்போ இதில் நம்மளுக்கு வந்து 15 ப்ளஸ் 12 ஐ மைனஸ் ஒரு 35 ஐஇ. ஸோ இங்கே ஐ ஸ்கொயருக்கு மைனஸ் போடும்போது ப்ளஸ் 28. ஸோ இதில் 12 ஐஇ மைனஸ் 35 ஐ ஸ்கொயர் அப்படிங்கிறது நம்மளுக்கு மைனஸ் 23 ஐஇ. ஸோ 15 ப்ளஸ் மைனஸ் 23 ஐஇ ப்ளஸ் 28. 28 ப்ளஸ் 15 அப்படிங்கிறது 43. அப்போ 43 மைனஸ் 23 ஐ அப்படிங்கிறத ஈக்குவேஷன் 4. ஸோ ஃப்ரம் 3,4 ரைட் ஹேண்ட் சைடு ரெண்டு ஈக்குவலாக இருக்குது. ஃப்ரம் 3,4 ஸோ ரைட் ஹேண்ட் சைடு ரெண்டு ஈக்குவலாக இருக்குது. அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஆட்டோமேட்டிக்காக ஈக்குவல். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன இருக்குது, இஜெட் 1 ப்ளஸ் இஜெட் 2 இன்ட்டு இஜெட் 3 ஈக்குவல் டு இஜெட் 1 இஜெட் 3 ப்ளஸ் இஜெட் 2 இஜெட் 3. ஸோ இது ரெண்டும் ஈக்குவல். ஸோ ஹின்ஸ் இது வந்து ப்ரூஃபு ஓவர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னாக்கா, இது தொடர்பாக உங்கள் மேக்ஸ் எல்லாம் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள்.